பக்தி ட்ரீம் மேக்கர் நேயர்களுக்கு ஸ்ரீ சர்வமங்கள சாயின் சார்பாக சாய் ரவி சாய்ராம். நமது சர்வமங்கள சாய்பாபா கோவில்ல அம்மா வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸ்ரீ ஊத்துக்காட்டு எல்லம்மன் மாரியம்மன் இங்க இருக்காங்க. அவங்க வந்த விதம் பாபா கோயில்ல அம்மா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எங்களுக்கே தெரியாது, பாபாவுடைய அருள் தான். இங்க அம்மாவும் இங்க கூட இருக்கிறாங்க, அவங்களும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் பக்தர்கள்ல மிகவும் ரொம்ப சிவனடியாரை சார்ந்தவங்க, ரொம்ப வயது அதிகம், பக்தியில ரொம்ப நாள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய அளவுல அவங்களுடைய அனுபவங்கள் அத மாதிரி ரெண்டு மூணு சிவனடியார்கள் வெவ்வேறு நேரத்துல வந்தாங்க. வந்து சொல்றாங்க, இங்க அப்பா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அம்மாவும் கூட இருக்கிறாங்க, அவங்களும் இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு புரியல, சரி இது எப்படின்னு மீண்டும் பாபா கிட்ட கேட்கிறோம், என்ன பாபா இத மாதிரி சொல்றாங்க, எங்க அம்மா வரணுமான்னு உத்தரவு கேட்கிறோம் அவர்கிட்ட. ஆமான்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறாரு. உத்தரவு கொடுத்த உடனே சரி யாரு வரணும் எப்படி வரணும்னு தெரியாது. அப்புறம் சொன்னாங்க, இல்ல இங்க மாரியம்மன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி மாரியம்மனை இட்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம அதோடைய வழிமுறைகளை கடைபிடிச்சு கொண்டு போறோம். கொண்டு போகும்போது வண்டிப்பாளையம் கடலூர் வழியில ஒரு அம்மா இருக்காங்க, ஊத்துக்காட்டம்மன். அவங்களுடைய அது வந்து ஒரு பிரான்ச் கோயில் தான், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க வந்த கோயில். முக்கிய கோயில் வந்து ஊத்துக்காடு வாலஜாபாத் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில். அவங்களுடைய பிரான்ச்சஸ் தான் வராங்க, அந்த அம்மா தான் இங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க வண்டிப்பாளையம் கடலூர் கோயில்ல போய் அங்க போய் அம்மாகிட்ட உத்தரவு கேட்கிறோம், அம்மா இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க வரணும்னு உத்தரவு இருக்கு, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் உத்தரவு கொடுக்குறாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு உத்தரவு கேட்டுட்டு வந்து கோவில் கட்ட ஆரம்பிக்கலாம். கோவில்னா திட்டமான ஒரு ஷெட்டு தான் போடுறோம். கும்பாபிஷேகம் செய்யறது வந்து முழுமை கோயில் அடைய இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அம்மா உட்கார வைக்கணும், கூரை இருந்தாலும் குடிசை இருந்தாலும் உங்களுக்கு கோபுரம் இருந்தாலும் கும்பாபிஷேகம், அம்மாவை உட்கார வைக்கிறது கும்பாபிஷேகம். அவங்க உத்தரவு கொடுத்தது வந்து ஒரு 8வது மாதம் 21ஆம் தேதி, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 21ஆம் தேதி உத்தரவு கொடுக்குறாங்க, சரி பூமி பூஜை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்றோம். 31ஆம் தேதி கும்பாபிஷேகம், 10 நாள்ல பாபாவுடைய கிருபை அங்க கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு ஆகுது. அதுக்கு அந்த 10 நாளைக்குண்டான செய்ய வேண்டிய முறையான முறையில ஒரு நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு நபர், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 700 கும்பாபிஷேகங்கள் செய்திருக்கிறாங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு வயதான ஒரு பெரியவர் சாய், அந்த சாய் தான் கும்பாபிஷேகம் செய்ய வராங்க. அவங்க சொல்றாங்க, இதுவரையிலும் இந்த மாதிரி 10 நாள்ல எந்த கும்பாபிஷேகமும் நடந்ததே கிடையாது, அது நீங்க குடிசையில வச்சாலும் சரி கோபுரத்துல வச்சாலும் சரி இது பெரிய அற்புதம், பாபாவுடைய கிருபை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்யறோம், செய்து அதை 10வது நாள் 21 பூமி பூஜை, 31 கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் செய்யறோம். செய்துட்டு அன்றைக்கு இரவு வந்து யாகம் நடத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த யாகத்துக்கு பாபா கிட்ட தான் கொண்டு வந்து கட்டு வரிசையெல்லாம் வச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி போய் செய்யறேன் சாய். அந்த யாகத்தை கும்பாபிஷேகத்தை பாபா வந்து அக்னி ரூபத்துல வந்து நேரடியா காட்சி அளிக்கிறார் பாபா. நீங்க அந்த யாகத்துல பாபா நேரடியா வந்து அவருடைய பார்வையில அந்த கும்பாபிஷேகம் நடத்தினாரு அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டோவுல காமிக்கிறேன், நீங்க அந்த போட்டோவுல பார்க்கலாம். சாய்ராம், நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம ஊத்துக்காட்டு அம்மன் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லம்மன். இவங்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க. இந்த திருக்கோயில் தான் கும்பாபிஷேகம், பாபாவுடைய பார்வையில கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சாரு.
இந்த பத்து நாள்ல நடத்தின விழான்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு செயல். அது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு. அம்மாவை வந்து ரெடி செய்து வச்சு வாங்கிட்டு வந்தது கிடையாதுங்க, அம்மாவை ஆர்டரை கொடுத்து இந்த பத்து நாள்ல அவங்க செய்து கொடுத்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு இதில் அதிசயம். இங்க எப்படி வரணுமோ அந்த அம்மாவை அப்படியே தயார் செய்து அந்த பத்து நாளைக்குள்ள நடந்தது. அந்த நாழிகை கணக்கில் தானியத்தில் வச்சது, நீரில் இருந்தது, இது எல்லாமே செய்து அந்த பத்து நாளில் கும்பாபிஷேகம் நடந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அம்மா, ரொம்ப நன்றி சாய்ராம். ஓ